வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை. இந்த கடலுக்கு வந்தேன்னா வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் ஷார்க் பாய்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்னோடய பார்க்க போகிறோம்னா, நாம் ரொம்ப நாள் கழித்து கவளை மீன் பிடிக்க கவளை வலை தள்ளிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி நமக்கு என்ன மீன் கிடைக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வலை விட்டுறதுக்காக லைட்டு ரெடி பண்ணிவிட்டு வலை விட்டுட்டுருக்கோம். இந்த வலை விட்டுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், என்னென்னலாம் எப்படிலாம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் தெளிவாக. எங்களோட ரெகுலரான வேலையே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் விடிய காலையில் ஒரு 3 மணிக்கு அந்த மாதிரி வலைக்கு எழுந்து வந்துட்டு அப்போ தான் கடலுக்கு வந்துடுவோம். அப்போ பார்த்தீங்கன்னா செம்ம தூக்கம் வரும். பல தூக்கத்தெலாம் கொஞ்சம் தகர்த்துட்டு தான் நாங்கள் எல்லா வேலையும் செய்வோம். பாருங்கள் நண்பர்களே, நாங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கவளை மீனுக்கு வலை விட்டுட்டு எல்லோரும் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம். சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய வலைங்க விளங்குது. இதுதான் நம்ம ஊர். கொஞ்சம் பக்கத்துலேயே தான் கொஞ்சம் வலை விட்டுருக்கோம். எல்லோரும் நல்லா அசந்து தூங்குறாங்க. இந்த வலை விட்டுட்டு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நாங்கள் வலை எடுக்க போகிறோம். நாங்கள் கரெக்டாக ஒரு 4 மணி டைமில் வந்தோம். கரெக்டாக பக்கத்தில் நிறைய போட்டிருக்கு. இன்றைக்கி காற்று கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எவ்வளோ காற்று அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எங்களுக்கு நல்லா தாளாட்டு படுற மாதிரியே இருக்கும். பாருங்க எல்லோரும் எப்படி தூங்குறாங்கன்னு. எங்கள் அண்ணன் இவர் தூங்குறாரா இல்லை நடிகிறாரான்னு தெரில. இங்கே பாருங்கள், ஒரு நண்பர் வந்து கரெக்டாக அவருக்குன்னு ஒரு ரூம் பிடிச்ச மாதிரி சூப்பராக பார்த்துனாரு. நாங்கள் இந்த மாதிரி நைட்டில் தூங்குறது பார்த்திங்கன்னா எங்களோட இரவின் சொர்க்கன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ நல்லா தூக்கம் வரும். இதுதாங்க எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை. இந்த கடலுக்கு வந்தேன்னா பார்த்துங்க, இந்த ஒரு லிங்கி இல்லைன்னா எங்களுக்கு இந்த குளிர் தாங்கவே முடியாது. இந்த வருஷம் எல்லாருமே நல்லா படுத்துவோம். இவர் வந்து இப்போ போட்டோ ஸ்டில் கொடுத்துங்கிறாருப்பா, வீடியோ ஸ்டில் கொடுத்துங்கிறது. வீடியோவை நோக்கி பயணம் செய்கிறோம். நாம வலை எடுக்கிறதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருந்த போட்டுக்காரங்க வலை எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா மீன் வந்து எப்படி வருது, மீன் உயிரோடு வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வலையை பண்ணி விட்டோம்னா நமக்கு இன்னும் நிறைய மீன் கிடைக்கும். ஸோ அந்த ஐடியாவில் அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தோம். இந்த மீன் கொஞ்சம் நல்லா விடிய விடிய தான் மீன் அதிகமாக விழுவோம். அதனால் கொஞ்சம் லேட்டாகவே நம்ம வலை எடுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அதே போல் நம்ம நண்பர் வலையில் பார்த்தோன்னா மீன் வந்துகிட்டே இருந்துச்சு. சரி நம்மளும் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு போய் பார்த்தா போயிட்டு என்ன மீன் கிடைக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வலையை எடுக்கலாம் வாங்க. எனக்கு என்ன மீன் கிடைக்கும் சொல்லிட்டு உங்களுக்கு நான் எல்லாத்தையும் தெளிவாக காமிக்க போகிறேன். இப்போது பாருங்க நண்பர்களே, நம்ம இப்போ வலையை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். இந்த 1 மீட்டர் வலையில் கொஞ்சம் மினமான மீன்கள் வந்துகிட்டு இருக்கு. ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக பரவாயில்ல. நமக்கு வர்றது எல்லாம் என்ன மீன் பார்த்தீங்கன்னா எல்லாமே மொதகண்ட மீன் தான். இந்த மதுரை மீன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நினைக்கிறேன். நாங்கள் வந்து வஞ்சிர மீன் பிடிக்கிறதுக்காக பயன்படுத்துவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வஞ்சிர மீன் கிடைக்காதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய மீன் வந்திருக்கு. நாங்கள் இவ்வளோ மீன் இப்போதைக்கு வரும்னு சொல்லி நமக்கு எதிர்பார்க்கவே இல்லை. பரவாயில்ல. ஆனால் இதுதாங்க மொதகண்ட மீன். மீன்கள் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம வேற லெவலில் செம்மையாக சம்பாதிச்சிடலாங்க. ஒரே பரவாயில்ல வந்தேன். கேள்விப்பட்டு வளர்ந்ததா அப்படி ஒரு விஷயம் இல்லையா? நம்ம வலையை எடுத்துகிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் நிறைய மீன்கள் வந்துச்சு. அதுக்கப்புறம் நடுவதற்கமாக மீன்களே காணோம். இந்த வீடியோவை கொஞ்ச நேரம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நமக்கு இந்த சீசனில் எவ்வளோ மீன் கிடைச்சிது, என்ன விலைக்கெலாம் விற்றோம், அது எவ்வளோ சேல்ஸ் ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் தெளிவாக போடுற மாதிரிங்க. இப்போ நம்ம 2வது மூட்டை வலையை எடுத்து போயிட்டுருக்கோம்.
மீன்லாம் வந்துச்சுனாலே நமக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல மாதிரி இருக்கும். இந்த மீன்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நேரத்தில் ஃபுல்லாகவே இந்த வலை ஃபுல்லாக விழுந்து நமக்கு வந்து போதும் போதுன்ற அளவுக்கு வந்து மீன் வந்துடும். ஆனால் அந்த மாதிரி மீன் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு மட்டும் அந்த மாதிரி ஆகிடுச்சுன்னா நமக்கு ஓரளவுக்கு நல்ல ரேட்டு போகும். அதே போல் எல்லாருக்கும் இதே போல் மீன்கள் கிடச்சிச்சின்னா சுத்தமாக மீன் ரேட்டே போகாதுங்க, ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு எல்லாருக்கும் வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ இன்றைக்கும் அந்த மாதிரி தான் நடக்க போகிறது. ஏன்னா நமக்கே மீன் கிடைக்கும் போது நிறைய பேருக்கு வந்து இப்போ நிறைய மீன்கள் கிடைக்கணும் நினைக்கிறாங்க. இது இந்த மாதிரி தான் வந்தேன். ஆமாம் தூடு தரல ஊற்றி நிறுவல. ஏய் அது ஒரே ஒரு பயம் கொஞ்ச தூரமாகவே எவ்வளோ மீன்கள் இந்த மாதிரி தொடர்ந்து வந்துட்டே இருப்பாருங்க. இந்த மாதிரி வந்து சேர்ந்தனாலே நிறைய மீன்கள் சேர்ந்துடும். என்றைக்குமே வியாபாரிக்க ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. நம்ம வந்து இந்த மீன்களை கொஞ்சம் வேலையோடு கரைக்கு எடுத்துகிட்டு போய் சேர்த்தனால்தான் ஒரு நல்ல ரேட்டுக்கு விற்க முடியும். அதுபோல் இந்த மீனை நம்ம எப்போ எடுத்துகிட்டு போய் சேர்த்து எவ்வளோ விலைக்கு விற்கிறான்றதை நான் உங்களுக்கு தெளிவாக காமிக்கிற மாதிரி இருக்கு. நாம இப்போ மீன் எடுத்துட்டு கரைக்கு வந்தாச்சு. இந்த கரைக்கு வந்துட்டு இந்த மீன்கள் எல்லாத்தையும் நம்ம எப்படி எடுக்கிறோன்னு பாருங்க. இந்த மாதிரி உதிர்னாலே போதும், எல்லா மீனும் கீழே விழுந்துடும். இப்போது நீங்கள் பார்க்குறது தான் நம்ம ஊரில் மீன் விற்பனை செய்கிற இடம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டைப்பான மீனுமே இருக்கும் பாருங்கள். இங்கே சூர மீன்லேருந்து கோலா மீன்லேருந்து நிறைய மீன் எடுத்து வந்துச்சுருக்காங்க. நமக்கு மாட்டினது என்ன பார்த்தீங்கன்னா அந்த மொதகண்ட மீன். நமக்கு மாட்டின மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு வந்து நிறைய மொதகண்ட மீன் மாட்டிகிட்ருக்கு. இது பாருங்கள், இதுதான் வந்து நமக்கு மாட்டின மீன். நமக்கு இது போல் எவ்வளோ மீன்கள் மாட்டிச்சு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 20 கூடை மீன்கள் மாட்டிச்சு. அதாவது இப்போதைக்கு 1 கூடை மீன் பார்த்திங்கன்னா மொத்தமாக 250 ரூபா தான் போகுது. இப்போ 20 கூடை மீன் 5000 ரூபாய் இன்றைக்கி சேல்ஸ் ஆகிடுச்சு. நாங்கள் கிட்டத்தட்ட 4 பேர் போனோம். இதை நாங்கள் 6 ஷேர் பண்ணுவோம். கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா 800 ரூபா கிடைக்கும். கொச்சமாகவே இங்கே இருக்க மீன்கள் எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிறதுனால நிறைய பேர் அதிக விலை கொடுத்து வாங்கிட்டு போவாங்க. அதே போல் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சீசன்ன்றதுனால ஓரளவுக்கு கூட்டம் அதிகமாகவே இருந்தது. இங்கே வஞ்சிரம், சீலா, சூரை போன்ற நிறைய மீன்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொட்டி வச்சுருக்காங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீன்கள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெளிவான ஒரு சுவையான மீன்கள் வந்து கிடைக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குண்டா மொதல் குண்டை பார்த்தீங்கன்னா 500 ரூபா போகும். இன்றைக்கி எல்லா வழியிலையும் நிறைய மீன்கள் பிடிச்சிட்டு வந்ததுனால இன்றைக்கி வந்து நம்ம ரேட்டு ரொம்ப கம்மியாகவே போச்சு. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷார்க் பாய்ஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.